இது வரைக்கும் நீங்கள் ஃபரிஹா மேத்தமெட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஃபரிஹா மேத்தமெட்டிக்ஸ் சேனலில் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் நியூ சிலபஸ் 2020க்குள்ளதை பார்க்கலாம். 5th செம்மில் என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைன் தி ஸ்கொயர் ரூட் பை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 144, ஸோ இதுக்கு நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 144 நம்ம டைரெக்டாக 12 போடலாம், ஆனால் அப்படி போடக்கூடாது. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். ஸோ பட் 2 வந்து நம்மளுக்கு ப்ரைம் நம்பர். ஸோ 2, 3, 5 அந்தந்த டேபிள் அண்ட் 1 டேபிளில் வர்றது மட்டும்தான் நம்மளுக்கு ப்ரைம் நம்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 எடுத்தோன்னா 72 சொல்லி கிடைக்கும். திரும்ப நம்ம 2 டேபிள் எடுத்தோன்னா 36 கிடைக்கும். திரும்ப இப்போ நம்ம இதை வந்து 2 டேபிள் எடுத்தோன்னா 1 × 18 வந்து நம்மளுக்கு வரும். திரும்ப 2 டேபிள் எடுத்தோன்னா 9 வரும். திரும்ப 3 டேபிள் எடுத்தோம்னா 3 வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம 3 டேபிள் எடுத்தோம்னா 1 வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, டபுள் டபுளாக நம்ம ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ இதை நான் எப்படி சேர்த்துடுவேன்னா, இப்படி நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அடுத்த 2 சேர்த்து ரவுண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2, 3 சேர்த்து ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை நான் எப்படி எழுத போகிறேன்னா, ரூட் ஆஃப் 144 ஈக்குவல் டு என்ன எழுத போகிறேன்னா, ரூட் ஆஃப் நம்மளுக்கு எத்தனை 2 இருக்குது, 2 × 2 × 2 × 2 × 3 சொல்லி நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் எழுதியாச்சு. இது எல்லாமே ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கோம்ல, இது 2 பதிலாக நம்ம 1 வெளியே எடுத்துக்கணும். அப்போ நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் வந்து போயிடும். ஸோ இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 2 × 2 = 4, 4 × 3 = வந்து நம்மளுக்கு 12 சொல்லி கிடைக்கும். ஸோ 12 தான் இந்த சம்முடைய ஆன்சர். 256 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் அதுக்கு நம்ம ஃபேக்டரிஸ் எடுக்கணும். இப்போ 256 நம்ம ஃபேக்டரிஸ் எடுத்தால் ரைட் சைடில் பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம 2 பிரிச்சுக்கணும். அதாவது இங்கே 12 நம்ம எப்படி எழுதணும், 12 × 12 எழுதணும்ல. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இங்கே 2 × 2 × 2 × 2 சொல்லிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி எழுதிக்கிட்டே போகலாம். ஸோ மொத்தமாக நம்மளுக்கு 8 வரும். ஸோ அதுக்கப்புறம் 2 பிரித்தோன்னா 2² × 2² × 2² × 2² நம்மளுக்கு வரும். ஸோ அதனால தான் நான் 2 உங்களுக்கு சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்கொயர் அண்ட் ரூட் வந்து எல்லா 2 ஸ்கொயருக்கும் அந்த காமனாக இருக்க ரூட் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போது நம்மளுக்கு வெறும் 2 மட்டும்தான் பேலன்ஸில் இருக்கும். 2 × 2 × 2 × 2 சொல்லிட்டு ஸோ அது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16 சொல்லி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ 3rd சம் பார்த்தீங்கன்னா 784. ஸோ 784 அதே மாதிரி நம்ம ஃபேக்டரைஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். ரைட் சைடில் பாருங்கள். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு 2 × 2 × 2 × 7 × 7 கிடைக்குது. 2 பிரிக்கும் போது 2² × 2² × 7² நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்கொயர் ரூட்னால நம்ம 2 தான் பிரிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் அண்ட் ரூட் எல்லாத்துலேயும் இருக்க ஸ்கொயருக்கும் அந்த ரூட் வந்து காமன். ஸோ அதனால் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ வெறும் 2 × 2 × 7 மட்டும் கிடைக்குது. மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 28 சொல்லி நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். ஃபேக்டர் எடுக்கணும். ப்ரைம் ஃபேக்டரைசேஷனால் ப்ரைம் ஃபேக்டர் வந்து எடுக்கணும். ஸோ 1, 1, 5, 6. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது என்ன டேபிளில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் வருது. ஸோ ப்ரைம் நம்பர்ஸாக தான் நம்ம இந்த சைடில் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 2 வந்து 5 வரும், பேலன்ஸ் 1. திரும்ப 14 வந்து நம்மளுக்கு 7 வரும், திரும்ப பேலன்ஸ் 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 திரும்ப வந்து நம்ம 2 டேபிள்ஸில் எடுக்கலாம். 2 டேபிள்ஸில் எடுத்தால் 2 வந்து 4 வரும். ஸோ பேலன்ஸ் 1, 8 × 16 பேலன்ஸ் 1, 9 வந்து 18 வரும். திரும்ப நம்ம என்ன டேபிள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 289 இருக்குது. ஸோ இது எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ நம்ம 289 எல்லா டேபிள்ஸ்லையும் செக் பண்ணி பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 17 டேபிள்ஸில் தான் நம்மளுக்கு வருது. ஓகேவா? 2, 3, 4 அப்புறம் 6, 7 எல்லாத்துலேயுமே செக் பண்ணி பார்த்துட்டோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 17 டேபிள்ஸில் தான் 289 வருது. ஸோ அதனால் 17 டேபிள்ஸ் எத்தனை டைம்ஸ் வருதுன்னா 17 வருது. திரும்ப 17 டேபிள்ஸில் 1 ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் இந்த வேல்யூக்கு. ஸோ அப்போ இந்த வேல்யூக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னா இதனுடைய எல்லா வேல்யூஸையும் இங்கே எழுதணும். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் எழுதிக்கலாம். ஸோ எத்தனை இருக்குது, 2 × 2 × 17 × 17 இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எழுதியாச்சு. எழுதின பிறகு நம்ம இங்கே என்ன எழுதுறோம் அப்படின்னா ரூட் ஆஃப் இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2² எழுதலாம். இதை வந்து 17² சொல்லி எழுதலாம். ஸோ இப்போ
ரெண்டுத்துக்குமே ஸ்கொயர் இருக்கனால 2 × 17 த ஹோல் ஸ்கொயர்னு காமனாக எழுதலாம். அப்புறம் இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அப்போ 2 × 17 கிடைக்கும். 17 × 2 நம்மளுக்கு 34. ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். 4761 நம்மளுக்கு நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 4761 நம்ம போடலாம். ஸோ இதை நம்ம பண்ணும்போது 3 டேபிள்ஸ் எடுக்கலாம். அப்போ 1 டைம்ஸ் வரும் பேலன்ஸ் 1, 5 × 15 வரும் பேலன்ஸ் 2 எடுத்துக்கிட்டோம். 24 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 டைம்ஸ் வரும் திரும்ப பேலன்ஸ் 2. 21 வந்து நம்மளுக்கு 7 டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். திரும்ப நம்ம என்ன பண்ணலாம், 3 டேபிள் எடுக்கலாம். 3 டேபிள் எடுத்தோம்னா நம்மளுக்கு 15 வந்து 5 டைம்ஸ் வரும். ஸோ 8 வந்து நம்மளுக்கு வராது, 6 வந்து 2 டைம்ஸ் வரும். ஸோ பேலன்ஸ் 2 9 டைம்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. திரும்ப இது என்ன டேபிளில் வரும் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இங்கே ரஃப் காலமில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரஃப் காலமில் பார்த்தோம்னா 23 × 23 பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 3 3s are 9, 3 2s are 6, 2 3s are 6, 2 2s are 4. ஸோ 9 2 carry 1 5 கிடைக்குது. 529 வருது. ஓகேவா? அப்போது 23 டேபிளில் மட்டும்தான் வருது. ஸோ 23 டேபிளில் 23 டைம்ஸ் நம்மளுக்கு வருது. அப்போ திரும்ப 23 டேபிளில் 1 டைம்ஸ் எடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இப்போ செகண்ட் சம்மோட நான் வந்து உங்களுக்கு இங்கே எழுதுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 4761 உடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 3 × 3 × 23 × 23 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 3² × 23² எழுதலாம். ஸ்டெப் ஸ்டெப்பாக எழுதுங்க. ரூட் ஆஃப் 3 × 23, அதுக்கப்புறம் ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போது 3 × 23 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 69. ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, 9025 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம இந்த இடத்துலையும் நம்ம போடலாம். ஸோ 9025. ஸோ இதை ஃபர்ஸ்ட் 5 டேபிள் எடுக்கலாம். 1 டைம்ஸ் வரும் பேலன்ஸ் 4. ஸோ 40 வந்து நம்மளுக்கு 8 டைம்ஸ் வரும். ஸோ இங்கே 25 மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ ஒரு 0 ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் 2 டிஜிட் சேர்த்து எடுக்கணும். ஸோ 1805 எடுத்தாச்சு. திரும்ப நம்ம 5 டேபிள் எடுக்கலாம். 3 × 15 வரும் பேலன்ஸ் 3, 6 டைம்ஸ் வந்து 30, இங்கே வந்து 1 வந்துருச்சு நம்மளுக்கு. ஸோ இப்போ 361 நம்மளுக்கு என்ன டேபிளில் வரும், இப்போ நம்ம 361 எந்த டேபிளில் வரும் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 19 19 ஜாரில் தான் நம்மளுக்கு 361 வருது. அப்போ 19 19 ஜாரில் தான் நம்மளுக்கு 361 வந்துச்சு. திரும்ப 98 டேபிள்ஸில் தான் இது வரும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த சம்க்கு இதுதான் நம்மளுக்கு நம்பர்ஸ் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஸோ இதிலிருந்து நம்ம ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ரூட் ஆஃப் என்ன போடணும், 9025 நம்ம போட்டோம் அப்படின்னா ரூட் ஆஃப் என்ன கிடைக்கும், 5 × 5 × 19 × 19 வரும். ஓகே? ஸோ அப்போ ரூட் ஆஃப் இது எப்படி எழுதலாம், 5² 19² எழுதலாம். அடுத்த ஸ்டெப்பில் ரூட் ஆஃப் 5 × 19 த ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். ஓகே? அப்போது ஸ்கொயரும் ரூட்டும் இந்த இடத்துல கேன்சல் ஆகுது. அப்போது 5 × 19 மட்டும் வரும். ஸோ அப்போ 19 × 5 எத்தனை டைம்ஸ் வரும் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45, 5 ஒன்ஸ் ஆர் 5. ஸோ ப்ளஸ் 4 வந்து நம்மளுக்கு 9 வரும். ஸோ 95. ஸோ 95 தான் இந்த சம்முடைய ஆன்சர். ஓகே? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.